வரும் 2020 ஆண்டிற்கான IPL தொடருக்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்கள் மாற்று முறையில் 3 முக்கிய வீரர்களை அணியில் இணைக்க திட்டமிட்டுள்ளனர். 2 ஆண்டுகளுக்கு தடைக்கு பின்னர் IPL தொடரில் களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கடந்த 2018 IPL தொடரில் மிகவும் அபாரமாக விளையாடி அந்த ஆண்டு சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. அதேபோல் 2019 சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மிகவும் அபாரமாக விளையாடி இறுதிப் போட்டி வரை முன்னேறி மிகவும் நெருக்கமான ஒரு இடைவெளியில்தான் இறுதிப் போட்டியில் மும்பை அணியிடம் தோல்வியடைந்தது. இந்த நிலையில் தற்போது சென்னை அணியின் முக்கிய சுழற்பந்து வீச்சாளர்களான ஹர்பஜன் சிங் மற்றும் இம்ரான் தாகிர் இருவரும் கிட்டத்தட்ட கிரிக்கெட்டில் இருந்தே ஓய்வு பெற்றுவிட்டனர். எனவே இவர்களுக்கு பதிலாக மற்றொரு சுழற்பந்து வீச்சாளரை அணியில் எடுக்க சென்னை அணி முடிவெடுத்துள்ளனர். அதைத் தொடர்ந்து சென்னை அணியின் தொடக்க ஆட்டக்காரராக ராஜஸ்தான் அணியின் ராகுல் திரிபாதி அவர்களை களமிறக்க முடிவெடுத்துள்ளனர். இவர்களைத் தொடர்ந்து சென்னை அணியின் வேகப்பந்து வீச்சாளர்களில் தீபக் சாகர் மட்டுமே தற்போது நல்ல நிலைமையில் இருக்கிறார். அவரை தவிர மற்ற எந்த ஒரு வீரரும் அவ்வளவு பெரிய அளவில் சாதிக்கவில்லை. அதனால் கொல்கத்தா அணியின் முக்கிய வேகப்பந்து வீச்சாளரான லுகின் அவர்களை சென்னை அணியில் தேர்வு செய்யலாம் என்று சென்னை அணி நிர்வாகம் முடிவெடுத்துள்ளது. சென்னை அணியின் மாற்றத்தையும் சென்னை அணியின் வருகையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களின் கருத்துக்களை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.